கேட்டீங்கனாக்க ஜூனியர் எம்ஜிஆர் அவர்கள் சரியா சொன்னீங்க. இது வந்து சூட்டி மகிழ்வோம் தமிழ் பெயர்கள், தூய தமிழ் பெயர்கள். நம்ம என்னன்னா தமிழர்களா அடையாளப்படுத்தப்படுறோமே தவிர நம்மளுடைய பெயர்கள் தமிழா இல்லை. அதனால இனி வரும் காலங்களில் வந்து பொதுவாக வந்து பாண்டியர்களை சொல்லுவாங்க, சேர சோழ பாண்டிய மன்னர்களில் அவங்களுடைய குடும்ப பெயர்கள் எப்போவுமே தூய தமிழில் தான் இருக்கும் அப்படின்ட்டு. ஏதோ ஒரு காலத்தில் எல்லாமே மாறி போயிடுச்சு. தமிழர்கள் தமிழர்களை அடையாளப்படுத்துறதுக்கு இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய இந்த புத்தகத்தை வாங்கிக்கோங்க. இதை வந்து விஐடி வேந்தர் ஐயா விஸ்வநாதன் ஐயா அவர்கள், கல்விக்கு விஸ்வநாதன் ஐயா அவர்கள் வந்து இதுக்காக நிறைய பணம் பொருள் உதவி செஞ்சு இதை தொகுத்திருக்காங்க. இதை நம்ம ஹீரோ கொடுக்குறதுல நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறோம். உதயன் சாரோட படத்துக்கு நாங்கள் முழு ஒத்துழைப்பு கொடுப்போம். அவருடைய எல்லா வகையான வியாபாரத்திலையும் நாங்கள் துணையாக இருப்போம். என்ன முடியுதோ அதை நாங்கள் அவங்களுக்கு நிச்சயமாக செய்வோம். அவர் நம்ம தயாரிப்பாளர் பாஸ்கல் சார், அவரும் எங்களுடைய நீண்ட நாள் நண்பர். அதனால் நிச்சயமாக அவங்களுக்கு நாங்கள் எப்பவும் துணையாக இருப்போம். படத்துக்கு வந்து கதாநாயகனாக போட்டிருக்காரு உதயன். ஸோ அவருக்கு ரொம்ப நன்றி. ப்ரொடியூசர்ஸ் எல்லாருக்குமே வந்து ரொம்ப நன்றி. இந்த படத்தை வந்து இன்னும் மாபெரும் வெற்றி வர செய்யறதுக்கு. அண்ட் லாஸ்ட் லைக் உங்கள் மீடியா சப்போர்ட் இல்லாமல் நாங்கள் எங்கேயுமே கிடையாது. ஸோ மீடியா இல்லாமல் எந்த படமுமே கிடையாது. ஸோ நீங்கள் தான் எங்களை வந்து மக்களுக்கு கொண்டு சேர்க்குற ஒரு கருவியாக இருக்கீங்க. அண்ட் உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு முக்கியமாக தேங்க்ஸ் சொல்லணும். அண்ட் இந்த படத்தில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஜானர் அண்ட் டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி. ஸோ இதில் நடிக்கிறதுக்கு நிச்சயமாக நான் ஸ்டோரி கேட்டோம்னா நான் வந்து அண்ணன் வந்து உடனே ஓகே சொன்னேன். ஏன்னா கதை அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அண்ட் இப்போ பூஜை வரைக்கும் வந்திருக்கு. அடுத்த 22nd நாங்கள் வந்து ஷூட்டிங் ஆரம்பிக்கிறோம் குற்றாலம் மதுரை. ஸோ ஒரே ஷெட்யூலில் வந்து முடிக்க போகிறோம். அண்ட் மியூசிக் டைரக்டர் ரெண்டு பாட்டு போட்டு முடிச்சிருக்காங்க. ரெண்டு பாட்டுமே சூப்பராக இருக்காங்க. அண்ட் இந்த கேமராமேன் இந்த படத்தோட தூண் அவர் தான் வந்து இந்த படத்தோட கேமராமேன் பாலகோசையா. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஆல் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஏன்னா நாங்கள் இங்கே ஸ்டேஜில் இருந்தாலும் அவங்க வந்து பின்னாடி ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அண்ட் இன்னொன்று என்னென்னா வந்து எங்கள் ரெண்டு ஹீரோயின்ஸ். ஸோ ரொம்ப காலமாக தேடி தேடி அண்ணன் வந்து நிறைய ஃபோட்டோஸ்லாம் அமைச்சு நிறைய ஆராய்ச்சி எல்லாத்தையும் ஜல்லடை பண்ணி ரெண்டு பேரை செலக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்களுக்கும் வாழ்த்துக்கள். இந்த படத்து மூலிமா இன்னும் நிறைய படங்கள் அவங்களுக்கு வந்து கிடைத்த வாழ்த்துக்கள். அண்ட் எல்லாருக்குமே நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேசியமும் தெய்வீகமும் என இரு கண்கள் இரு கண்களாக வாழ்ந்த எங்கள் குல சித்தர் தெய்வீக திருமகன் பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஐயாவினுடைய ஐயாவின் ஆசைக்கு இந்த திரைக்காவியத்தினுடைய முதல் சங்கலை இன்றைய தினத்திலே எடுத்து வைப்பதற்காக ஏழை எளிய மக்களுக்காக வாழ்ந்த மறைந்த தமிழர்களுடைய ஒரு அடையாளமாய் திகழ்ந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய இந்த மண்ணிலே அந்த குடும்பத்தினுடைய வாரிசாக மற்றும் வரக்கூடிய காலங்களிலே அவர் ஒரு தமிழகத்திலே ஒரு அடையாளப்படுத்துவதற்கான ஒரு சிறந்த திரைக்காவியத்தில் எம்ஜிஆர் அவர்களுடைய வாரிசு எங்கள் திரைக்காவியத்தினுடைய கங்கை கொண்டான் திரைப்படத்தினுடைய கதாநாயகன் அவர்களுக்கு இந்த வேளையிலே எங்கள் சமூக பெரியவர்கள் சார்பாக நான் வாழ்த்துக்களையும் நன்றியும் கூறிக்கொள்கிறேன். மற்றும் இந்த கங்கை கொண்டான் திரைப்படப்பிலே என்னுடைய அன்பு சகோதரர் திரு உதயன் அவர்கள் அவருடைய போராட்டம் நீண்ட நாள் போராட்டம். அந்த போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றியான நாள் தான் இன்று. எல்லாராலும் நேசிக்கப்படக்கூடிய ஒரு நபர், எல்லாராலையும் போற்றப்படக்கூடிய ஒரு நபர். அவர் அந்த இடத்துல 10 நிமிஷம் வந்தாலே நமக்குள்ளே கவலையை போக்கிட்டு போயிடுவார். அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியான ஒரு தயாரிப்பாளர். அவருடைய படைப்பிலே இந்த கங்கை கொண்டான் படம் நிச்சயம் வெற்றி பெறும். அதற்கு தென் மாவட்டத்திலே
குறிப்பாக தென் மாவட்ட பகுதிகளிலே பகுதி மக்களினுடைய கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் வகையில் இந்த படம் அமைய உள்ளது. இந்த படத்தில் எனக்கு தாய்மாமன் கேரக்டர் கொடுத்துருக்காரு. அது எதனாலன்னா, ஒரு முறை ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் தாய்மாமனுடைய அந்த விளக்கத்தை நான் கொடுத்தேன். அது தமிழகம் முழுவதும் பலதரப்பட்ட மக்களிடையே அது பெரிய விஷயமாக போய் சேர்ந்தது. அதை பார்த்துட்டு என்னை பிடிச்சவர் தான் அப்போ. இன்னை வரைக்கும் அவர் ஒரு 2 ஆண்டு காலமாக என்னை திரைத்துறையில் எனக்கு ஒரு பெரிய ஆர்வம் கிடையாது. இந்த படத்திலே என்னுடைய அன்பு சகோதரர் திரு உதயனுக்காக மட்டுமே இந்த படத்தில் நான் நடிக்கிறேன். மற்றும் இந்த படத்தை இயக்கவிருக்கும் அன்பு சகோதரருக்கு, இந்த படத்தினுடைய ப்ரொடியூசருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தென்பகுதியிலே எங்களுடைய முக்குளத்து சமூகத்தினரை நம்பி வந்தவர் வாழ்ந்தார் தான் வரலாறு உண்டு. அந்த வரலாறை நாங்கள் நீட்டித்து உங்கள் திரைக்காவியத்தை மிகப்பெரிய வெற்றியடைய செய்வோம். இந்த திரைப்படத்தில் நடிக்க உள்ள அனைத்து டெக்னீஷியன்ஸ் ஆக்டர்ஸ் எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். அதாவது இந்த படத்தை பற்றி நான் சொல்லணும் அப்படின்னா, கிட்டத்தட்ட இது 5 வருஷம் உழைப்பு மரியாதைக்குரிய எனது அன்பு சகோதரர் உதயன் அவர்களுடைய விடாமுயற்சியும் அவருடைய நம்பிக்கையும் இன்றைக்கி இந்த நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு காரணமாக இருந்திருக்கு. முயற்சி உடையார் எழுச்சி அடையாருங்கிறதுக்கு பெரிய எடுத்துக்காட்டு அவர். எத்தனையோ முறை எடுப்பார், கதை சொல்லுவார், எத்தனையோ பேர்ட்ட கதை சொல்லி சோர்ந்து போயிடுவார். ஆனால் ஒரு நம்பிக்கையோடு இருந்தார், என்னைக்கானாலும் நான் அந்த படத்தை எடுப்பேன். இன்னும் ஒன்று சொல்லணும்னாக்கா, இதெல்லாம் விட்டுட்டு சினிமாவில் இன்றைக்கி ஜெயிக்கிறது கஷ்டம், வேண்டாம், வந்துருங்கும் போது நான் ஜெயிப்பேன், கண்டிப்பாக ஜெயிச்சுட்டு தான் நான் வெளிநாடே வருவேன் அப்படின்ற ஒரு விடாமுயற்சியோடு இருந்துக்கிட்டு இருக்காரு. அவருக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள்.